ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பத்தாங்க பார்க்க போறோம். சோ சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச்னோட ஃபயர் போல்ட் நினைச்சிராங்க, அதை காட்டிலும் ஒரு பெரிய பிராண்ட்னே சொல்லிக்கலாம், அமேஸ்ஃபிட் தாங்க. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா அமேஸ்ஃபிட் பாத்துட்டீங்கன்னா எம்ஐயோட ஒரு சப் பிராண்ட்னே சொல்லிக்கலாம், அமேஸ்ஃபிட். சோ பை த வே, இந்த அமேஸ்ஃபிட் ஒரு ஃபயர் போல்ட் இன்னைக்கு எப்படி அடுத்தடுத்த ஸ்மார்ட் வாட்ச் நிறைய லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்களோ, சோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் அமேஸ்ஃபிட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வாரத்துக்கு 2 ஸ்மார்ட் வாட்ச் ஆச்சு லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹையர் செக்மெண்ட். அண்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு கூட இவங்க ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் கடைசியாக ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சுமே இந்தியா ரீஜனில் லான்ச் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னு லான்ச் பண்ணால் 1 or 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பை தவே அவங்க திரும்பி அவங்களோட வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அமேஸ்ஃபிட் சைட்லேருந்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச் அமேசானில் அஃபிஷியலாக அமேஸ்ஃபிட் பாப் 3S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. பை தவே ஒரு 1.961 ஒரு டிஸ்பிளே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, ஆம்லன் டிஸ்பிளேயோட ஒரு அக்ரிசான ஒரு பிரைசிங், ஒரு 4,000 ரூபா செக்மெண்ட்ல. ஸோ 3 கலர் வேரியண்ட்ல 2 பாலிகார்பனேட் ஸ்டாப் அண்ட் ஒரு மெட்டாலிக் ஸ்டாப்போட இந்த அமேஸ்ஃபிட் பாப் 3 ப்ரோ அஃபிஷியல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ தான் நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம இருக்கா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அமேஸ்ஃபிட் பாப் 3S பாக்ஸ். ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சைடில் கேம் ஆன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பை த வே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே முதல் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து யூசர் கைடன் கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக உங்களுக்கு போக்கோ பின் உள்ள சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ளே அவ்வளோதான். ஸோ அமேஸ்ஃபிட் பாப் 3S இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பாலிகார்பனேட் ஸ்டாப் அண்ட் ஒரு மெட்டாலிக் ஸ்டாப்போட இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இதோட பிரைசிங் பார்க்கும்போது ஒரு 4,000 ரூபாய்க்கு அமேசானில் அஃபிஷியல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பைங் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதோட டிசைன் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதோட பார்டர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.3D கேர்வ்டு டிசைனில் இங்கே டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்கே சுற்றி இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைனிங்கான ஒரு மெட்டல் ஃப்ரேம்ஸ் அண்ட் பின்னாடி சென்சார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்டில் ஒரு ஸ்பீக்கர் அண்ட் ரைட்டில் ஒரு கெப்பாசிட்டர் ஃப்ரீவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் பட்டன் அண்ட் பேக் பட்டன் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதோட டிசைன் ஃபேக்டர் அல்டிமேட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பெரிய டிஸ்பிளேயாக இருக்கனால ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு அவுட்லுக் கொடுக்குது இங்கே நம்ம கையில் வேர் பண்ணும்போது இந்த அமேஸ்ஃபிட் பாப் 3S ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டர் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் தட் இன்னைக்கு அமேஸ்ஃபிட் இந்த பிராண்ட் எடுத்துட்டாலே அவங்களோட குவாலிட்டிக்கு இங்கே காம்ப்ரமைஸே இருக்காது. அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டிலாம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பாலிகார்பனேட் ஸ்ட்ராப்பாக இருக்கட்டும் அண்ட் இந்த மெட்டாலிக் பில்ட் உள்ள ஸ்ட்ராப்பாக இருக்கட்டும் ஒரு சூப்பராகவே ஒரு அவுட்லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம் இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளேன் பார்க்கும்போது ஒரு 1.9 இன்ச் ஒரு HD ஆம்லன் டிஸ்பிளே, 2.D கர்வ்டு டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இதோட ரெசல்யூஷன்ஸ் பார்க்கும்போது 410x502 பிக்சலில் கொண்டு வந்திருக்கறனால இங்கே நல்லாவே இங்கே கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்டர் ரீட் பண்ணுறதுக்கும் நல்லா கன்வென்ட்டாக இருக்குது. ஒரு 1.96 ஒரு லார்ஜர் டிஸ்பிளே, HD நல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளேவாக தான் இருக்குது. அண்ட் தட் இங்கே வந்து சூப்பராகவே ஒரு விக்சிபிளாக இருக்குது. இன்டோர் அண்ட் அவுட்டோர் இந்த டிஸ்பிளே நல்லாவே பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். பை த வே கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ், கலரோட பஞ்சினஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் சென்சார்ஸ்னு பார்க்கும்போது 24/7 ஹார்ட் ரேட் சென்சார், SPO2 சென்சார், உங்களுக்கு கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் தட் கேலண்டர் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், உங்களுக்கு SMS, பட் ஆனால் உங்களை ரீப்ளே பண்ணிக்கிற முடியாது, ஜஸ்ட் ரீலோட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், ஸ்டாப் வாட்ச், வெதர் ரிப்போர்ட் அண்ட் தட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களால் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஒரு செக்யூர்வான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இதெல்லாம் சொல்லிக்கலாம். அடுத்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட்டும் இருக்குது. அலாரம், உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட், கேம், கிட்டத்தட்ட ஒரு 4 கேம் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு தேவையான அனைத்து சிறப்பு அம்சங்களும் இந்த அமேஸ்ஃபிட் பாப் 3S-ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமேஸ்ஃபிட் வாட்சில் ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸே இருக்காரு. ஒரு 5,000 ரூபா செக்மெண்ட்டில் மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்பில்ட் GPS-ஓட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பை த வே இல்லை GPS இல்லைனாலும் ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டிங்கான விஷயத்தை இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் வெறும் ஒரு 4,000 ரூபா செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்பில் ஃபஸ்ட்டு ஃபோன் அண்டு ஸ்மார்ட் வாட்சை சிங்க் பண்ணணும். அண்ட் தட் தான் உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியும் இந்த ஆப்ஷனை பொறுத்தளவு. அது போக இதுலேருந்து இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் அண்ட் மைக்கோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்குனே சொல்லலாம். இங்கிட்டேருந்து பேசுகிறதா இருக்கட்டும், அங்கிட்டேருந்து கேட்குறதா இருக்கட்டும், ரெண்டு சைடிலும் உள்ள ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்குது இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ அண்ட் தட் இதில் ஃபைனலாக பேட்டரின்னு பார்க்கும்போது இல்லை எத்தனை ஆம்ஸ் பேட்டரின்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. பை தவே ஆனால் 7 டேஸ் வரைக்கும் பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பேக்கப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா
என்னை கன்சிடர் பண்ணும்போது ஒரு 200 220 ஆம்ஸ் பேட்டரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் இந்த 7 days வரைக்குமே பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டரி கண்டிஷன்ஸோட தான் இந்த Amazfit POP 3S கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இந்த Amazfit-ல ஸ்மார்ட் வாட்ச் வருது, மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ Amazfit POP 3S இதோட ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைசிங் ஒரு 4000 செக்மெண்ட்டுக்கு ஒரு தரமான ஒரு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி அண்ட் டிஸ்பிளேயோட பஞ்சினஸ் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு தேவையான ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லா சென்சார்லேருந்து எல்லா உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னிக்குள்ள ட்ரெண்டிங்கான விஷயத்தில் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் இன்பில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு தேவையான கரெக்டான அக்யூரேசி இந்த ஸ்மார்ட் வாட்சில் சென்சார்ஸ் எடுக்கிற ரீடிங்ஸாக இருக்கட்டும், பைதவே உங்களுக்கு எடுக்கிற ஹார்ட் ரேட் மெசர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த Amazfit-ஐ எந்த இடத்துலையும் நம்ம குறை சொல்லிக்கிற முடியாது. அன்னிக்கா இருக்கட்டும், இந்த ஸ்மார்ட் வாட்சா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு அவுட்லுக் அண்ட் ஒரு நல்ல ஒரு சூப்பரான சென்சார்ஸ் அண்ட் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸோட ஒரு 4000 செக்மெண்ட்ல இங்க கலாய் இறக்கிருக்காங்க Amazfit POP 3S. ஒரு தரமான ஒரு ஸ்மார்ட் வாட்ச், கண்டிப்பா கொடுக்கற காசுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் வாட்ச்னே சொல்லிக்கலாம். பைதவே இது பார்த்துட்டீங்கன்னா எம்ஐயோட சப் பிராண்ட் தான். பைதவே டேட்டாலாம் எடுப்பாங்களா செய்வாங்களா அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா அது நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதை வந்து யாராலையும் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம், நம்ம டேட்டாவை இன்னொருத்தவங்க விற்கிறது. அதே மாதிரி நம்மளோட ஸ்மார்ட் வாட்சில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே விற்பாங்களா மாட்டாங்களா அது மாதிரி ஒரு கருத்துக்களை நம்ம பேச வந்தோம்னா கண்டிப்பாக அது நடக்க போகிறதும் கிடையாது, நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த Amazfit POP 3S ஒரு தரமான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னே சொல்லி ஃபைனலாக இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.